வணக்கம். சமூகவியல் விஞ்ஞானத்தின் முக்கிய பாடப்பொருளான சோஷியல் சேஞ்ச், அதாவது சமூக மாற்றம் என்ற பாடத்தின் பொருள், சமூக மாற்றத்தின் வரையறைகள், சமூக மாற்றத்தின் சிறப்பியல்புகள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான முக்கிய காரணிகள் எவை என்பதை பற்றி விளக்குவதே இவ்வலைஒளியின் முக்கிய நோக்கமாகும். முதலாவதாக சமூக மாற்றம் என்ற கருத்தின் பொருளை பார்ப்போம். சமூக மாற்றம் என்ற சொல் இரண்டு சொற்களை கொண்டது, அதாவது சமூகம் மற்றும் மாற்றம் என்ற சொற்களை கொண்டதாகும். சோஷியல் என்றால் சமூகம் என்று பொருள் கொள்ளலாம். சேஞ்ச் என்றால் இருக்கும் அமைப்பிலிருந்து விலகுதல் என்று பொருள். இந்த அர்த்தத்திலிருந்து நாம் சமூக மாற்றத்தினை பொருள் கொள்வதாக இருந்தால், சமூக மாற்றம் என்பது மனித சமூகத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றத்தினை குறிக்கிறது. உண்மையாக சொல்வதாக இருந்தால், மனித வாழ்க்கை என்பது நிலையானதல்ல, மாறாக எப்பொழுதுமே மாற்றத்திற்கு உட்பட்டதாகும். அதாவது ஒரு தனிநபரின் மதிப்பீடுகளாகட்டும் அல்லது மனப்பாங்கு ஆகட்டும் அல்லது எண்ணங்களாகட்டும் ஒரு தொடர்ச்சியான மாற்றம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆக இயற்கையினை நாம் பார்க்கும் பொழுது பகல் இரவு மற்றும் கோடைகாலம் குளிர்காலம் என்று நிலையான ஒரு மாற்றத்தின் கீழ்தான் இவ்வுலகம் உள்ளது. அதே போன்றுதான் சமூகமும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன. இனி சமூக மாற்றத்தின் வரையறைகளை பார்ப்போம். ஜட்சன் ஆர் லாண்டிஸின் கூற்றுப்படி, சமூக மாற்றம் என்பது சமூக உறவுகளின் செயல்பாட்டில் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றத்தினைத்தான் சமூக மாற்றம் என்று குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, பழைய மரபுசார் சமூக உறவு முறைகளையும் தற்போதைய நவீன உறவு முறைகளையும் ஒப்பீடு செய்தால் அதில் பல்வேறு மாற்றங்கள் சம்பவித்திருப்பதை நாம் அறிய முடியும். அதேபோல் பழமை சமூகத்தின் கட்டமைப்பையும் தற்போதைய சமூக கட்டமைப்பையும் ஒப்பீடு செய்தால் பல்வேறு மாற்றங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆக சமூகம் எப்பொழுதுமே மாற்றம் அடைந்து கொண்டேதான் இருக்கும். அதேபோல் மெக்கைவர் மற்றும் பேஜின் கூற்றுப்படி, சமூக மாற்றம் என்பது சமூக உறவில் ஏற்படும் மாற்றமாகும். அதேபோல் எம்மி ஜோன்ஸின் கூற்றுப்படி, சமூக மாற்றம் என்பது சமூக செயல்படு முறைகள், சமூக வடிவங்கள், சமூக தொடர்பு அல்லது சமூக ஊடாட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் சமூக மாற்றம் என்று எம்மி ஜோன்ஸின் விவரிக்கின்றார். இனி சமூக மாற்றத்தின் சிறப்பியல்களை பார்ப்போம். சமூகத்தின் முதல் சிறப்பியல் என்னவென்றால், சேஞ்ச் இஸ் சோஷியல், அதாவது சமூகத்தில் நிகழ்கின்ற மாற்றத்தினைத்தான் சமூக மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சமூகத்தில் இருக்கின்ற சமூக அமைப்புகளில், சமூக நிறுவனங்களில் மற்றும் சமூக செயல்படும் முறைகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தினைத்தான் சமூக மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சமூக மாற்றத்தின் இரண்டாவது சிறப்பியல்பு என்னவென்றால், சமூக மாற்றம் உலகளாவிய செயலாகும். அதாவது சமூக மாற்றம் என்பது எல்லா காலங்களிலும் எல்லா சமூகத்திலும் உலகம் முழுக்க நடக்கின்ற செயலாகும். எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு நிலையான சமூகமாக இருக்க இயலாது. அது மாற்றத்தினை தழுவிக்கொண்டே தான் இருக்கும். இம்மாற்றமானது பழமையான அல்லது நவீன சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிராமம் அல்லது நகர சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எளிய அல்லது சிக்கல் தன்மை உடைய சமூகமானாலும் சரி, விவசாய அல்லது தொழில் சமூகமானாலும் சரி, அனைத்து சமூகங்களிலும் உலகம் முழுக்க மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் மாற்றம் என்பது உலகளாவியதாகும். சமூக மாற்றத்தின் மூன்றாவது சிறப்பியல் என்னவென்றால், சேஞ்ச் இஸ் கண்டினியூஸ், அதாவது சமூக மாற்றம் ஒரு தொடர்ச்சியான செயலை தவிர விட்டு விட்டு நிகழ்கின்ற செயல் அல்ல. அது மட்டுமல்லாமல் சமூக மாற்றம் இடைவெளியின்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த தொடர் செயல்பாட்டின் காரணமாக சமூகம் வளர்ச்சி மற்றும் அழிவு செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கும். இவ்வாறாக மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாகும். சமூக மாற்றத்தின் நான்காவது சிறப்பியல் என்னவென்றால், சோஷியல் சேஞ்சஸ் என்விரான்மெண்டல், அதாவது சமூக மாற்றம்
சுற்றுப்புற சூழல் சார்ந்தது. எந்த ஒரு மாற்றமும் வெற்றிடத்தில் நிகழாது. மாறாக எந்த ஒரு மாற்றமும் புவியியல், கலாச்சார மற்றும் உடல் ரீதியான சுற்றுப்புற சூழலியலின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றன. அச்சுற்றுப்புற சூழல்கள் மனிதனையும் மனித சமூகத்தின் மீதும் ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தி மனித நடத்தையில் மற்றும் செயல்களில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கின்றது. ஆக சமூக மாற்றம் சுற்றுப்புற சூழலின் அடிப்படையில் நிகழ்கிறது. சமூக மாற்றத்தின் ஐந்தாவது சிறப்பியல் என்னவென்றால் சோஷியல் சேஞ்சஸ் இன்னிவிட்டபிள். அதாவது சமூக மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மனிதன் எப்பொழுதுமே மாற்றத்தை விரும்புகின்ற இயல்பினை கொண்டவன். எனவே மனிதன் மாற்றத்தினை கொண்டு வருவதும் அதை ஏற்றுக்கொள்வதும் மனித இயல்பாகும். அது மட்டுமல்லாமல் மனித தேவை வரம்பற்றவை என்ற காரணத்தால் மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய ஒரு தனிநபருக்கும் மற்றும் சமூகத்திற்கும் அவசியம் என்ற காரணத்தால் சமூக மாற்றத்தினை தவிர்ப்பதற்கு இயலாது. சமூக மாற்றத்தின் ஆறாவது சிறப்பியல் என்னவென்றால் சோஷியல் சேஞ்ச் மே பி பிளான்ட் ஆர் அன்பிளான்ட். அதாவது சமூக மாற்றம் திட்டமிடப்பட்டதாகவோ அல்லது திட்டமிடப்படாததாகவோ இருக்கலாம். சமூக மாற்றம் சில சமயங்களில் திட்டமிட்டபடியும் சில சமயங்களில் திட்டமிடாமலும் நிகழ்கின்றது. திட்டமிடாத மாற்றங்கள் என்பது தன்னிச்சையானவை அல்லது திடீர் முடிவின் விளைவாகும். பொதுவாக வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் மாற்றம், வறட்சி, பஞ்சம், எரிமலை வெடிப்பு போன்ற திட்டமிடாத மாற்றங்களின் நிகழ்வாகும். திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் சமூக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டங்களாகும். இதைதான் திட்டமிட்ட மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக நம் இந்திய அரசாங்கம் வகுத்துள்ள 5 ஆண்டு திட்டங்கள் திட்டமிட்டு மாற்றங்களை கொண்டு வருவதற்கானவை. ஆக சமூக மாற்றம் திட்டமிடப்பட்டும் மற்றும் திட்டமிடாமலும் நடைபெறுகின்றது. ஆக சமூக மாற்றம் மேற்சொன்ன 6 முக்கிய சிறப்பியல்புகளை கொண்டதாகும். இனி சமூக மாற்றத்தின் முக்கிய காரணிகளை பார்ப்போம். பல்வேறு காரணிகள் சமூக மாற்றத்திற்கு காரணமாக இருந்தாலும் சில முக்கிய காரணிகள் சமூகம் விரைவாக மாற்றமடைவதற்கு காரணமாக இருக்கின்றன. அவ்வகை முக்கிய காரணிகளில் ஒன்றுதான் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப காரணிகள். நம் சமூக வாழ்க்கையில் சமூக மாற்றம் பெரிதும் வெளிப்படுவதற்கு காரணம் புதிய கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் தான். இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாகத்தான் நம் வாழ்க்கை முறை, சிந்தனை மற்றும் நடைத்துகளில் கூட மாற்றத்தினை நாம் காண முடிகிறது என்றால் அதற்கெல்லாம் தொழில்நுட்ப காரணிதான் காரணமாக அமைகின்றது. இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டி முதலிய கண்டுபிடிப்புகள் பல்வேறு மனித சமூக வளர்ச்சிக்கான பல்வேறு தகவல்களை மனித சமூகத்திற்கு அளித்து உதவி புரிவதால் தான் சமூக மாற்றம் அடைவதற்கு தொழில்நுட்ப கருவிகள் காரணமாக அமைகின்றன. அதேபோல் ஆட்டோமொபைல், ரயில் மற்றும் விமானங்கள் போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகை சுருங்கச் செய்வதோடு மனித வாழ்க்கையை போக்குவரத்து எல்லா நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. அதேபோல் தகவல் தொழில்நுட்பம் தகவல் பரிமாற்றத்தை இன்று எளிதாக்கியுள்ளது. செல்லுலார் ஃபோன்கள், கணினிகள், மோடம்கள் மற்றும் தொலைநகல் இயந்திரங்கள் உலகிற்கு பெரும் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்தொழில்நுட்ப கருவிகள் மனித சமூக இடைவெளியையும் குறைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய நாடு இன்று பசுமை புரட்சியினை எட்டுவதற்கு காரணம் நாம் விவசாய உற்பத்தியில் பல்வேறு தொழில்நுட்பத்தினை கையாண்டதன் காரணமாகத்தான் இந்திய நாடு உணவு உற்பத்தியில் இன்று தன்னிறைவை அடைந்ததோடு கிராம முன்னேற்றத்திலும் பெரியதொரு மாற்றம் காண்பதற்கு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம்தான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அது மட்டுமன்றி தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு நாடுகள் மாற்றத்தினை தழுவியிருக்கின்றன. அதற்கு உன்னதமான எடுத்துக்காட்டாக ஜப்பான் நாட்டை சொல்லலாம். ஜப்பான் என்கின்ற நாடு 2nd
உலகப்போரோடு மிகவும் பின்தங்கிய நாடு மட்டுமல்லாமல் இயற்கை வளங்கள் குன்றிய நாடாகவும் இருந்தது. ஆனால் இன்று ஜப்பான் என்கின்ற நாடு உலக அளவில் மிக முன்னேற்றம் அடைந்த நாடாக மாற்றம் கண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான். இவ்வாறாக விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சமூக மாற்றத்திற்கான முக்கிய காரணியாக அமைகின்றது. சமூக மாற்றத்திற்கான அடுத்த முக்கிய காரணியாக கல்வியை சொல்லலாம். கல்வி சமூக மாற்றத்திற்கு தனி மனிதனை தயார்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் கல்வியானது சமூக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த கருவியாக கருதப்படுகிறது. கல்வி முக்கியமாக இளைய தலைமுறையினரின் சிந்தனை முறைகளை மற்றும் நடத்தை முறைகளை கையாளுகின்றது. அது மட்டுமல்லாமல் கல்வி ஒரு சோஷியல் ப்ராசஸ், அதாவது கல்வி ஒரு சமூக செயல்முறையாகும். எனவே கல்வியின் செயல்முறைகள் தனி மனிதனின் திறன் மற்றும் அறிவை பெருக்குவதற்கும் அதை விரிவுபடுத்துவதற்கும் கல்வி உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் கல்வியானது பாரம்பரிய மூட நம்பிக்கைகள், அறியாமை மற்றும் பின்தங்கிய நிலை ஆகியவற்றின் தடிமனான வேர்களை கல்வி என்ற கோடாரியால் அகற்ற முடிகிறது. இவ்வாறு கல்வியானது சமூக மாற்றத்திற்கு மக்களை தயார்படுத்துகின்ற காரணியாக திகழ்கின்றது. அது மட்டுமன்றி கல்வி பல்வேறு பண்பாடுகள் மற்றும் கலாச்சார பரவுதலுக்கு காரணமாக அமைகிறது. ஆக கல்வியின் மூலம் நாம் வாழ்கின்ற சமூகம் மாற்றம் அடைவதோடு மட்டுமல்லாமல் முன்னேற்றமடைந்த சமூகமாக மாறுவதற்கு கல்வி துணை போகின்றது. அடுத்ததாக சமூக மாற்றத்திற்கான இயற்கை காரணிகளை பார்ப்போம். இயற்கை காரணிகள் பெரிதளவும் சமூக மாற்றமடைவதற்கு காரணியாக அமைகின்றது. உக்கி போன்ற புயல்கள், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள், வெள்ளப்பெருக்கு, வறட்சி, இன்னும் இதுபோன்ற இயற்கை பேரழிவு நிகழ்வுகள் ஒட்டுமொத்த மக்களின் சமூக நிலைமைகளை சீர்குலைப்பதோடு மட்டுமன்றி மக்களின் சமூக வாழ்க்கையில் மாற்றங்களை கட்டாயப்படுத்துகின்ற வகையில் இயற்கை சீற்றங்கள் அமைகின்றன. ஆக இயற்கையாக நிகழ்கின்ற புவியியல் மாற்றங்கள் சமூக மாற்றத்திற்கு காரணியாக சொல்லலாம். அடுத்த முக்கிய காரணி அரசியல் காரணி. சமூகத்தை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது மாற்றமடைய செய்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பு அரசாங்கம். அரசாங்கம் சமூக மாற்றத்தை கொண்டு வர புதிய சட்டங்களை இயற்றவும் பழைய சட்டங்களை ரத்து செய்யவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. உதாரணமாக குழந்தை திருமண தடுப்பு சட்டம், விதவை மறுமணச் சட்டம், விவாகரத்து, வாரிசுரிமை மற்றும் தீண்டாமை தடுப்பு சட்டம் ஆகியவை இந்திய சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். ஆக அரசு சமூக மாற்றத்தினை உருவாக்குவதில் முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கின்றது. அடுத்ததாக மக்கள் தொகை காரணி எந்த அளவுக்கு சமூக மாற்றம் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை பார்ப்போம். டெமோகிராஃபி என்பது மக்கள் தொகை பற்றிய படிப்பாகும். ஒரு இடத்தின் மக்கள் தொகையின் அளவு, மக்கள் தொகையின் அமைப்பு, மக்கள் தொகையின் அடர்த்தி ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு சமூகத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றத்தினை தீர்மானிக்கின்றது. உதாரணமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸை விட, அதாவது வளர்கின்ற நாடுகளை விட, டெவலப்டு நேஷன் என்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் மக்கள் தொகையின் சைஸ், அதாவது மக்கள் தொகையின் அளவு குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல் வளர்ச்சியடைந்த நாடுகளின் பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்படுகிறது. ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்கின்ற நாடுகள் குறைந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக குறைந்த சுகாதாரம், வேலையின்மை, ஏழ்மை, வன்முறை மற்றும் குற்றச்செயல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. ஆக மக்கள் தொகையின் அளவு ஒரு சமூகத்தின் பொருளாதாரம், கல்வி, பண்பாடு மற்றும் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணியாக விளங்குகின்றது. அடுத்ததாக பொருளாதாரம் இவ்வாறு சமூக மாற்றத்திற்கு காரணியாக இருக்கின்றன என்பதை பார்ப்போம். எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி,
பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் இடையே ஒரு தொடர்பு உண்டு. வரலாற்று காலத்திற்கு முந்தைய கால மனித சமூகத்திலிருந்து தற்போதைய மனித நவீன மனித சமூகம் வரை நாம் பார்ப்போமேயானால், மனித சமூகம் பல்வேறு கட்டங்களில் பொருளாதார வளர்ச்சியினை அடைந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். ஆக ஒரு சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியானது சமூக வளர்ச்சி அடைவதற்கும் மாற்றமடைவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும். ஒரு காலகட்டத்தில் வேட்டையாடி உணவை சேகரித்த மனிதன் இப்பொழுது நவீன அறிவியல் தொழில்நுட்ப மேன்மையடைந்த சமூகத்தினுடைய உறுப்பினராகிவிட்டான். எனவே அவனுடைய சமூக வாழ்க்கையும் அதற்கிணையாக மேன்மையடைகின்றன. எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதார மாற்றத்திற்கு இணையாக சமூக மாற்றமடைவது இயல்பாகும். ஆக பொருளாதார மாற்றம் நிச்சயமாக ஒரு சமூகத்துடைய கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சிகளில் ஒரு மாற்றத்தினை உருவாக்குவதில் பொருளாதார காரணிகள் முக்கிய பங்கினை வகிக்கின்றது. ஆக இவ்வலைவொளி மூலம் சமூக மாற்றத்தின் பொருள், வரையறை, பண்புகள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான காரணிகள் குறித்த விரிவுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.